தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இது இந்த நாள்ல சலவை தொழிலாளருடைய நலனுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த நாள்ல சலவை தொழிலாளர்களையும் அவர்கள் செய்கிற அந்த உழைப்பையும் நம்ம எல்லாருமே ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாள்ல யோவான் செய்தி 17:1 நிறைய வார்த்தையில், அக்காலத்தில் இயேசு அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உன் மகன் உண்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்து, ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். அன்புக்குரியவளே, பிரிந்து போகாதபடி இரண்டு இதயங்களை அன்புதான் இணைத்து வைக்கிறது. அதனால்தான் ஒட்டுகிற பசைக்கும் கட்டுகிற நாருக்கும் தமிழிலே அன்பு என்றும் அர்த்தம் உண்டு என்பார்கள். அன்பற்ற இடத்திலே முகங்கள் வெறும் படங்கள், பேச்சு வெறும் கிண்ணி ஓசை என்பார் ஒரு ஆங்கில அறிஞர். இறை பணியின் ரத்தின சுருக்கம் அன்புதான் என்பதை தன்னுடைய சீடர்களுக்காக தந்தை கடவுளிடம் மன்றாடும் இயேசுடைய செயல்பாடு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. தான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வரும்போது தனக்கு பின் தன்னுடைய இடத்தை நிரப்புவதற்கும் தன்னுடைய சீடர்களுக்காக அவருடைய நல்வாழ்வுக்காக இறை வேண்டல் செய்கிறார் இயேசு. எப்போதுமே பிறநலம் பற்றி சிந்தித்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசுவின் இன்றைய இந்த இறை வேண்டல் ஒரு முன்மாதிரி. நம்புகிறவர்களே, நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கலாம், தாஜ் ஹோட்டலே ஒரு பெரிய போஸ்டிலே இருந்தவர், அந்த தாஜ் ஹோட்டலே ஒரு புகழ் உச்சிக்கு கொண்டு சென்றவர். சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை கிடைத்தது. அந்த வேலையிலே சேருவதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த ஊர் மதுரைக்கு செல்கிறார். 2002 அவருடைய சொந்த ஊரிலே அவர் பார்த்த அந்த நிகழ்வு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏழை எளிய மக்களின் நலனுக்காக உழைக்க முடிவெடுக்கிறார். அவர் சொல்கிறார், I saw a very old homeless man eating his own waste for food. அந்த நேரத்தில் நான் எடுத்த அந்த முடிவு, பல லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதை தூக்கி எறிந்துவிட்டு யாருமே இல்லாத ஓரம் கட்டப்பட்ட சாப்பிட வழி இல்லாத ஏழை மக்களுக்காக நான் உழைக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் 450 பேருக்கு காலை மதியம் இரவு உணவு, இப்படி இந்த கடந்த 14 வருடங்களிலே 1.4 மில்லியன் பேருக்கு நான் உணவு கொடுத்திருக்கிறேன். மன ரீதியாக பாதிக்கப்பட்ட உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்வை அமைத்து கொடுப்பதுதான் என் லட்சியம், வாழ்வின் அர்த்தமே கொடுப்பதில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். நமக்குள்ளே இந்த மனிதனை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுக்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ஆழமான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அவருடைய பேர் தான் நாராயண கிருஷ்ணன். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருடைய அந்த வாழ்வை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய பணியை செய்யிருந்த அந்த சீடர்களுக்கு இயேசு ஆண்டவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து அந்த ஜெபத்தை, பிறர் பணி ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய பேசிட்டே போலாம், ஆனா நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அதை நம்முடைய செயலை நாம் செய்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். இன்று மிக சிறப்பான விதத்தில் சலவை தொழிலாளருடைய நலனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் இன்று அவர்கள் படுற கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த தொழிலை செய்கிற குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். பொருளாதார ரீதியா பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல துன்ப துயரங்களோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல், இந்த நேரத்தில்
அவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவங்களுடைய நலனுக்காக சிறப்பாக வேண்டும். அழுக்கு மூட்ட துணியெல்லாம் தினந்தோறும் செலவு செஞ்சு பிறர் மதிக்க தின உழைச்சு பாடுபட்டோம், எங்கு எமக்காக என் குடும்பம் வாழ என்னை யார் காப்பார்? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் நீங்க தான் எனக்கு எல்லாம். இதோ உம்முடைய துணியை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய அருள் ஆசிரியை நாடி இதோ வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை தேட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க ஆண்டவரே சொல்லி சிறப்பாக ஜெபிக்கலாமா? அழுக்கு மூட்ட துணியெல்லாம் தினந்தோறும் செலவை செய்து பிறர் மதிக்க தினம் உழைத்து பாடுபட்டோம், இங்கு எமக்காக எம் குடும்பம் வாழ தினம் யார் காப்பா? அழுக்க மூட்ட துணியெல்லாம் தினந்தோறும் செலவை செய்து பிறர் மதிக்க தினம் உழைத்து பாடுபட்டோம், இங்கு எமக்காக எம் குடும்பம் வாழ யார் தினம் காப்பா? வாழ்வை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம் இதோ நமக்கு தெரியும். இந்த நாட்கள்ல தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் குறைபாடு, இது இந்த நாளில் சிறப்பாக இருந்த செலவி தொழில் செய்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. நமக்கு இருக்கிறது போல இந்த பிரச்சனையை சந்தித்து வாழ்கிற இந்த வேலையில இந்த நேரத்தை சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், சிறு துளி பெருவெள்ளம், தண்ணீர் இங்கு ஒன்றுமில்லை, எமது பிள்ளை வாழ்வை யார் கொடுப்பா? தினம் ஆண்டவரை உமை வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக இதை ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க ஆண்டவரை சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சிறு துளியே பெருவெள்ளம், தண்ணீர் இங்கு ஒன்றுமில்லை, பெருவெள்ளம் தண்ணீர் இங்கு ஒன்றுமில்லை, ஏமக்க வாழ்வை இங்கு தருவாரோ இயேசு சாமி, ஏமக்க வாழ்வை இங்கு தருவாரோ இயேசு சாமி. அழுக்கு மூட்ட துணியெல்லாம் தினந்தோறும் செலவை செய்து பிறர் மதிக்க தினம் உழைத்து பாடுபட்டோம், இங்கு எமக்காக எம் குடும்பம் வாழ யார் தினம் வாழ்வா? இந்த நேரத்தில் சிறப்பாக செலவை தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த நாளில் சிறப்பான விதத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிற சலவை தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் இது அப்படி பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு மட்டுமே தெரியும். உடல் ரீதியா பலவிதமான பிரச்சனை, குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான வியாதிகள், அரிப்பு, ஒழுங்கா இந்த வேலையை செய்ய முடியல, தண்ணீர்லயே இருக்கிறேன், தண்ணீர் நிற்கிறேன், ஊர்ஜான் வயிற்றுக்காக சாப்பாடுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல். ஒருவேளை காசு கொஞ்சம் கிடைச்சா கூட மருத்துவத்துக்கு செலவு பண்றேன், ஆண்டவரே சரியான உடல் கூட எனக்கு கிடைக்கல, உடல்லாம் சரியா இல்லாத நேரத்தில் கூட இந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழல், கைவலி, கால் வலி, ஒவ்வொரு நாளும் பொருளாதார பிரச்சனையோடு நான் வாழ்றேன், என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஆண்டவரே என் குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி, கஷ்டம், தண்ணீர் கஷ்டம், சாப்பிட நல்ல உணவு கூட கிடைக்கிறது இல்ல, ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே,
என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. இது இந்த நாளில் மிக சிறப்பான விதத்தில் இது இந்த தொழிலை செய்கிற சலவை தொழில் செய்கிற நம்முடைய பகுதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரையுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. இது இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் பல இடங்களிலிருந்து பல குழுக்களிலிருந்து இந்த நாளில் மஞ்சூர் ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதியும். இந்த மதாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தை ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக சலவை தொழில் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.